விநாயக் தாமோதர் சாவர்கர் மகாராஷ்டிராவின் நாசிக் நகருக்கு அருகிலுள்ள பாகூர் கிராமத்தில் தாமோதர் மற்றும் ராதாபாய் தம்பதியினரின் மகனாக 1883 ஆண்டு மே 28 நாள் பிறந்தார். சாவர்கர் என்பது அவர்களது குடும்ப பெயர். அவருக்கு கணேஷ், நாராயண் மற்றும் மைனா என்ற 3 உடன் பிறந்தவர்கள் இருந்தார்கள். தன் 10 வயதிலிருந்தே இந்து மதம் சார்ந்த பிடிமானமும் அதனை காப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபாடும் கொண்டவராக வளர்ந்தவர்தான் விநாயக் தாமோதர் சாவர்கர். இவர் அடிப்படையில் ஒரு வழக்கறிஞர், எழுத்தாளர், அரசியல்வாதி, சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டவர் என்று பல முகங்கள் கொண்டவரான இவர்தான் இன்றைக்கு பரவலாக அறியப்படுகிற இந்துத்துவா என்னும் தத்துவத்தை கட்டமைத்தவர். சந்திரநாத் பாசு தான் அகண்ட பாரதத்தை உருவாக்க இந்துக்கள் ஒருங்கிணைய வேண்டும் என்று சொன்னார். அதை இறுக்கமாக பற்றி கொண்ட சாவர்கர் இந்து மகாசபையில் சேர்ந்து இந்துத்துவா கொள்கைகளை நாடு முழுக்கவும் பிரகடனப்படுத்த துவங்கினார். சாவர்கர் மதத்தை கண்மூடித்தனமாக உயர்த்தி பிடிப்பதை விரும்பாதவர். இது நாம் அனைவரும் அறிந்த விஷயம்தான். அந்த வகையில் மூட பழக்க வழக்கங்கள், குருட்டு வாதங்கள், தன்னிச்சையான நம்பிக்கைகள் இவற்றுக்கெல்லாம் தன் அழுத்தம் திருத்தமான எதிர்ப்புகளை பதிவு செய்ய தவறாதவர். அந்த வகையில் அவர் ஒரு புரட்சியாளராகவும் போராட்டக்காரராகவும் அறியப்பட்டவர்தான். இவரது பெற்றோர் இறந்த பிறகு மூத்தவரான கணேஷ் குடும்ப பாரத்தை சுமக்க துவங்கினார். அவரை குடும்பத்தார் பாபா ராவ் என்று அன்போடு அழைப்பர். விநாயக்குடைய டீனேஜில் பாபா ராவ் தான் அவருடைய ஆதர்ச நாயகன். அண்ணன் என்ன சொன்னாலும் அவருக்கு அது வேதவாக்கு. சிறு வயதிலேயே விநாயம் மித்ரா மேலா, அதாவது நண்பர்கள் மன்றம் என்ற ஒரு குழுவை துவங்கி வழிநடத்த தொடங்கினார் சாவர்கர். 1901 ஆண்டு தன் 18 வயதில் விநாயக் சாவர்கர் ராம்சந்திர த்ரயம்பக் சிப்ளுங்கரின் மகள் யமுனாபாயை திருமணம் செய்து கொண்டார். பள்ளிக்கூடம் படிக்கும் போதே அவர் ஒரு கில்லிதான். அவர் பள்ளிக்கூடத்திலேயே சக மாணவர்கள் துவங்கி ஆசிரியர்கள் வரைக்கும் தன் கருத்துக்களை விரிவாகவும் வினாக்களோடும் முன்வைப்பாராம். வெளியே சக மாணவர்களிடம் அழுத்தம் திருத்தமுமாக அவர் பேசுவதை, நூலகத்தில் புத்தகம் படிப்பதை கூட மறந்து அவரையே வைத்தகன் வாங்காமல் பார்த்து கொண்டே இருந்த அவருடைய ஆசிரியர் அவரை மாணவர்கள் மத்தியில் வகுப்பிலே பேசச் சொல்லி ரசிப்பாராம். விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்று முளைக்குமா என்ன? பள்ளியிலேயே கலக்கிய சாவர்கர் புனே மாநகரத்திற்கு கல்லூரி படிப்பிற்காக போனார். அவர் படிப்பதற்கான உதவிகளை எல்லாம் செய்து கொடுத்தவர் அவருடைய மாமனாரான ராமச்சந்திர த்ரயம்பக் தான். அங்கே பெர்குசன் கல்லூரியில் தொடர்ந்து தனது வீரியமான நடவடிக்கைகளை நிறுத்தாமல் மேற்கொண்டார். அவர் தன் சகோதரரோடு சேர்ந்து கொண்டு கல்லூரி மாணவர்களுக்கு மத்தியில் அபினவ் பாரத் சொசைட்டி என்கிற அமைப்பினை இரகசியமாக நிறுவினார். அந்த அமைப்பு அவர் மேற்படிப்பிற்காக சென்ற பின்னரும் தொடர்ந்து இயங்கியது. பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய் ஆகியோரது அரசியல் நடவடிக்கைகளால் ஈர்க்கப்பட்ட சாவர்கர் வங்காள பிரிவினைக்கு எதிரான அரசியல் போராட்டம், சுதேசி இயக்கம் ஆகியவற்றை தீவிரமாக ஆதரித்தார். கல்லூரி மாணவராக இருந்தபோது தன் சக மாணவர்களோடு சேர்ந்து இறக்குமதி செய்யப்பட்ட வெளிநாட்டு ஆடைகளை எரிக்கச் செய்தார் வீர் சாவர்கர். பட்டப்படிப்பை முடித்ததும் தேசியவாத ஆர்வலர் ஷாம்ஜி கிருஷ்ணவர்மா உதவித்தொகை அளித்து சட்டப்படிப்புக்காக இங்கிலாந்து செல்வதற்கான உதவிகளையும் செய்து சாவர்கரை லண்டன் அனுப்பி வைத்தார். கோபத்தின் இராணுவப்படை, அதாவது கரம்தால் என்ற ஒன்று திலகர் தலைமையில் உருவான அமைப்பு. திலக் ஆதரவாளர்கள் காங்கிரஸில் தனியாக இயங்க தலைப்பட்டார்கள். காங்கிரஸ் இயக்கத்தின் மிதவாத போக்கு பிடிக்காததால் திலகர் முரண்பாடு உச்சத்தை அடையவே கரம்தால் அணியினர் யாருமே காங்கிரஸ் இயக்கத்தின் அணுகுமுறைகள் எதையும் ஏற்காமல் பிரிட்டிஷ் அரசோடு எந்த வகையிலான பேச்சுவார்த்தைக்கும் உடன்படுவதில்லை என்ற முடிவினை எடுத்தனர். படிப்படியான பேச்சுவார்த்தைகளின் மூலமாக சுதந்திரம் என்பதை ஏற்க மறுத்த திலகர் உள்ளிட்ட பலரும் புரட்சிக்கு உதவியதாக கூறி கைது செய்யப்பட்டார்கள்.
லண்டன் சென்ற வீர் சவார்கர் கிரேஸின் சட்டக்கல்லூரியில் படிக்க சேர்ந்தார். அங்கே இந்தியா ஹவுஸில் அவருக்கு தங்குவதற்கான இடம் கிடைத்தது. ஃப்ரீ இந்தியா சொசைட்டி போன்ற தீவிரமான அமைப்புகளோடு தொடர்புகளை உருவாக்கி கொண்டார். புரட்சிகர வழிமுறைகளால் முழுமையான இந்திய விடுதலையினை வலியுறுத்தக்கூடிய புத்தகங்களையும் அவர் உருவாக்கி எழுதி வெளியிட்டார். 1857 இந்த ஆண்டு நடந்த இந்திய கிளர்ச்சி பற்றி அவர் வெளியிட்ட புத்தகங்களில் ஒன்றுதான் இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு ஆதரவானது என்று சொல்லி பிரிட்டிஷ் அதிகாரிகள் அதனை தடை செய்தார்கள். 1910 வீர் சாவர்கர் கைது செய்யப்படுகிறார். அவருடைய நடவடிக்கைகளுக்காக இந்தியாவுக்கு திரும்ப வேண்டும் என்று உத்தரவிடப்படுகிறது. இந்த பிரிட்டிஷ் அதிகாரி நல்லவர், அந்த அதிகாரி கெட்டவர், இந்த சட்டம் சுமாரானது, அந்த சட்டம் சரியில்லை என்பது போன்ற புகார்களை நாம் முதலில் நிறுத்த வேண்டும். பேசினால் எதுவுமே முடிவுக்கு வராது. சொல்லப்போனால் நமது இயக்கம் எந்த ஒரு சட்டத்திற்கோ அல்லது எந்த ஒரு தனி மனிதருக்கோ எதிரானதாக குறுகிவிடக்கூடாது. முழுமையான விடுதலை மட்டும்தான் நமது ஒரே இலக்கு. அதிகாரம் பிறகுதான், அது நம் கையில் தானாக வந்து சேர்ந்துவிடும் என்று முழங்கினார் வீர் சவார்கர். 1857 நிகழ்ந்த வரலாற்று சிறப்புமிக்க போராட்டத்தை பற்றி ரொம்பவே ஆராய்ந்தவர் சவார்கர். அது சம்பந்தமான நூல்கள் பலவற்றையும் திரட்டி படிக்க துவங்கினார். தன் தீர்க்கமான அறிதல்களின் மூலமாக இந்திய விடுதலை போரின் வரலாறு என்கிற புத்தகத்தை எழுதினார் வீர் சவார்கர். 1857 நடந்ததுதான் முதல் இந்திய விடுதலை போர் என்கிற முடிவை எட்டிய சவார்கர் அதனை கலகம் என்கிற சிறு அர்த்தத்திற்குள்ளேயே குறுக்கி விடுவதை மிகவும் கண்டனத்தோடு எதிர்த்தார். அது ஒரு முழுமையான போராட்டம். அதே போல ஒரு கொரில்லா யுத்தத்தை எப்போதும் கனவு கண்டவரான சவார்கர் பிரிட்டிஷ் ஆட்சியை இராணுவ நடவடிக்கை மூலமாக தோற்கடித்து அனுப்புவதையே தன் காலந்தோறும் விரும்பினார். சவார்கர் மட்டும் இல்லாமற் போயிருந்தால் காங்கிரசின் விருப்பப்படி முதல் இந்திய விடுதலை போரானது எத்தனையோ வீர மரணங்களின் தியாகமில்லாமும் கலகம் என்கிற ஒற்றை சொல்லுக்குள்ளே குறுகி போயிருக்கும் என்பதுதான் இன்றைய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான அமித்ஷா வரைக்கும் பலரது முழக்கமாக உள்ளது. சவார்கரின் புத்தகம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் முழுவதுமாக தடை செய்யப்பட்டது. இந்திய விடுதலைக்கான ஆதரவாளரான மேடம் பிகாஜி காமா அதே புத்தகத்தை நெதர்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகளில் அச்சிட்டு பரவலாக வெளியிட்டார். பெரும் புகழை அடைந்த இந்த புத்தகம் இளம் இந்தியர்களை இந்திய ஆதரவு மனநிலை கொண்ட வெளிநாட்டினரை என பலரையும் ஈர்க்க துவங்கியது. சவார்கர் புரட்சிகர வழிமுறைகளை போர் குறித்த பல அறிதல்களை பெற்றவராக மாறினார். 1905 ரஷ்ய புரட்சியின் ஒரு மூத்த வீரரோடு இரகசிய தொடர்பு கொண்ட அவர் போர் தந்திரங்கள் எல்லாம் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டார். போர் பற்றிய குறிப்புகளையும் கொண்ட ஒரு கையேட்டை தயாரித்து வெளியிட்டார். 1909 வீர் சவார்கரின் தீவிர ஆதரவாளரும் நண்பருமான மதன்லால் திங்க்ரா சர் வில்லியம் ஹட் கர்சன் வில்லியை ஒரு பொதுக்கூட்டத்தில் வைத்து படுகொலை செய்தார். இது இந்திய பிரிட்டன் நாடுகளெங்கும் பெரும் பதற்றத்தை உருவாக்கியது. சவார்கர் அதைத் தொடர்ந்து எழுதிய ஒரு கட்டுரையில் திங்க்ராவை ஆதரித்து எழுதினார். சட்டப்படி அவருக்கு உதவிகள் கிடைக்க வேண்டும் என்றும் அதில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்படுகிற வழியில் சவார்கர் எப்படியாவது தப்பித்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்தார். தன்னுடைய நண்பர்கள் சிலர் மூலமாக பிரான்ஸ் அரசாங்கத்தை தொடர்பு கொண்ட வீர சவார்கர் தனக்கு பிரான்ஸ் புகலிடம் தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். சம்மதம் தெரிவிப்பது போல் நடித்த பிரான்ஸ் அதிகாரிகள் வேறு ஒரு முடிவில் இருந்தார்கள். அவர் பயணம் செய்த கப்பல் மார்சேஸ் துறைமுகத்தில் நின்றிருந்த போது பிரான்ஸ் அதிகாரிகள் சர்வதேச விதிகளுக்கு மாறாக அவரை மறுபடியும் பிடித்து கொடுத்து பிரிட்டிஷாரிடம் ஒப்படைத்தனர். இன்னும் கடுங்காவலோடு அவரது இந்திய பயணம் நிகழ்ந்து போனது. இந்தியா திரும்பியதும் வழக்கு விசாரிக்கப்பட்டது. இதெல்லாம் கண் துடைப்பு தானே. பிரிட்டனை எதிர்த்ததற்காக இந்தியா அனுப்பப்பட்டவரை விடுதலையா செய்வார்கள்? ஒருதலைபட்சமான தீர்ப்பு வழங்கப்பட்டது. 1-2 வருடங்கள் அல்ல, சவார்கருக்கு 60 ஆண்டுகால தண்டனை வழங்கப்பட்டது.
அப்போது அவருக்கு வெறும் 29 வயது தான். சாவர்கர் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இருக்கிற கொடும் சிறையான செல்லுலார் சிறையில் அடைக்கப்பட்டார். அடுத்த 10 வருடங்களுக்கு அப்பால், அதாவது 1921ஆம் ஆண்டுதான் விடுதலையானார் வீர சவார்கர். அதுவும் இனிமேல் எதிலும் ஈடுபட மாட்டேன் என்று எழுதி கையொப்பமிட்டு கொடுத்த பிறகுதான் விடுதலை செய்யப்பட்டார். சிறைவாசத்தின் போது சாவர்கர் நிறைய நூல்களை படித்து கொண்டே இருந்தார். அந்தமான் செல்லுலார் சிறை என்பது கடுமையான இருளை, அச்சத்தை சிறைவாசிகள் மனதில் ஏற்படுத்தக்கூடியது என்றாலும் அதெல்லாம் சாவர்கரிடம் நடக்கவில்லை. அங்கே இருந்த காலத்தில் அவர் மிக முக்கியமான நூல்களை எழுதினார். அவை ஹிந்து மதம் என்பதன் அடையாளம், ஹிந்து என்பதன் பெருமை ஆகியவற்றை குறித்ததாக அமைந்தன. இந்து என்பது ஆலமரம் போல என்று வருணித்த சாவர்கர் அதன் நிழலில் இந்து கலாச்சாரத்திற்கு உடன்பட்ட சமணர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள் அனைவருமே இந்துக்கள்தான் என்று புதிய வரையறை கொடுத்தார். 1937ஆம் ஆண்டு வரை அவர் விடுதலை பெற்ற பின்னரும் ரத்னகிரி என்கிற மராட்டிய பிரதேசத்தில் இருக்கும் இடத்தில்தான் அவர் வசித்து வந்தார். அதன் பின்னர் அவர் நிறைய பயணங்களை மேற்கொள்ள துவங்கினார். இந்தியாவை ஒரு இந்து ராஷ்டிரா என அறிவிக்கும் கருத்தை அவர் முழுவதும் ஆதரித்தார். அதிலும் 1942ஆம் ஆண்டு நடைபெற்ற வெள்ளையினே வெளியேறு போராட்டத்தை இவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. காங்கிரசு பேரியக்கத்தின் நடவடிக்கைகளை கடுமையாக எதிர்த்த சாவர்கர் இந்த இடைக்காலத்தில் அறியப்பட்ட எழுத்தாளராகவும், இந்து ஒற்றுமையை வலியுறுத்துகிற பிரபலமான பேச்சாளராகவும் அறியப்படலானார். காங்கிரஸ் பேரியக்கத்தின் மிதவாதத்தையும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தோடு காங்கிரஸ் கடைபிடித்த பேச்சுவார்த்தை அடிப்படையிலான அரசியலை முற்றுமுழுதாக எதிர்த்தார் வீர் சவர்கர். படை திரட்டி போராடி விடுதலை பெறுவதை முன்வைத்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மீது சாவர்கருக்கு நன்மதிப்பு இருந்தது. மற்றபடி அவர் முழுவதுமாக காங்கிரஸ் கட்சியின் அரசியலை விடுதலைக்கு முன்னும் பின்னுமாக எதிர்த்தே வந்திருக்கிறார். இந்தியா விடுதலையடைந்த பிறகு சாவர்கர் தன் கடுமையான கருத்துக்களை தொடர்ந்து இந்திய அரசின் மீது தன் எழுத்தாலும் பேச்சாலும் வைத்த வண்ணமே இருந்தார். 1948ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் நாள் தனது ஆசிரமத்தில் வைத்து மகாத்மா காந்தி கொல்லப்பட்டார். நாடு முழுவதும் பதற்றம் சூழ்ந்தது. அந்த நேரத்தில் காந்தி கொல்லப்பட்ட சதியில் சாவர்கருக்கும் பங்கு உள்ளது என்ற குற்றச்சாட்டோடு அவரும் கைது செய்யப்பட்டார். பிறகு வழக்கின் முடிவில் அவருக்கும் அந்த கொலை சம்பவத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் இருப்பதாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்பதன் அடிப்படையில் அவர் விடுதலை செய்யப்பட்டார். அதன் பிறகு 18 ஆண்டுகள் வாழ்ந்த சாவர்கர் தொடர்ந்து எழுதியும் பேசியும் இந்து ஒற்றுமைக்காகவும் இந்துத்துவா கொள்கைக்காகவும் தன் பங்களிப்பினை ஆற்றினார். பிப்ரவரி மாதம் 26ஆம் நாள் 1966ஆம் ஆண்டில் தனது 83வது வயதில் முதுமை காரணமாக எந்த மருத்துவமும் பலனளிக்காததன் பேரில் நோய்வாய்ப்பட்டு இயற்கை எய்தினார் வீர் சவார்கர். 2002ஆம் ஆண்டு அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் தலைநகரமான போர்ட் பிளேயரில் சர்வதேச விமான நிலையத்திற்கு வீர் சவார்கர் சர்வதேச விமான நிலையம் என்று பெயர் சூட்டப்பட்டது. பிரிட்டன் இந்தியா ஹவுஸில் இந்தியாவின் விடுதலை போராட்ட வீரரும் தத்துவ ஞானியுமான வீர் சவார்கர் இங்கே வாழ்ந்தார் என்று பொறிக்கப்பட்ட நீலத்தகடு அந்த நாட்டு அரசாங்கத்தால் நிறுவப்பட்டது.